அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர்னா என்ன, ஏர் ஃபில்டர் வந்து நம்ம பைக் மற்றும் ஸ்கூட்டர்ல வந்து மாத்தலாம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஏர் ஃபில்டரோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக நம்ம பைக் மட்டும் ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம கவனிக்காத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதில் ஒரு விஷயமானது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏர் ஃபில்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து க்ளீனும் பண்ண மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு புதுசாக வந்து மாற்ற மாட்டோம். அப்படி மாற்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம பைக்கில் ஏற்படுது. அது என்னென்ன அப்படின்றத பார்த்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஏர் ஃபில்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஏர் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காற்று வடிகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காற்றை வந்து வடிகட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டரோட ஒர்க் அப்படின்னு சொல்லுவேன். இது எதுக்கு பைக்கில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக இன்ஜின் பொறுத்தவரை வந்து 4 ஸ்ட்ரோக் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக், இன்னொரு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட். இந்த 4 ஸ்ட்ரோக் நடந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக். இன்டேக் பொறுத்தவரை இன்ஜினுக்குள்ள வந்து ஃபியூல் வரும். அப்படி ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபியூலாக மட்டும் வராது, ஏர் ஃபியூல் மிக்சராக தான் மிக்சராக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா காற்றோடு கலந்த ஃபியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ள வரும். அப்படி வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுக்குள்ள வந்து கம்பஷன் நடக்கும். அப்படி அந்த கம்பஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து இன்ஜினுக்குள்ள வரணும். அப்படி அந்த ஏர் ஃபில் மிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் வந்து பைக்கில் பயன்படுத்துவோம். அப்படி அந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பெட்ரோல் டேங்க்லேருந்து வந்து இன்ஜினுக்குள்ள வந்து கார்பரேட் மூலியமாகவோ இல்லை ஃபியூல் இன்ஜெக்ஷன் மூலியமாக வந்து இன்ஜினுக்குள்ள வரும். இதே வந்து ஏர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக்கை சுற்றி உள்ள அட்மாஸ்பியரிக் ஏர், அதாவது வந்து சுற்றுச்சூழல் உள்ள காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் மூலியமாகவோ இல்லை வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி இன்ஜினுக்குள்ள வந்து அனுப்புவாங்க. அப்படி அந்த காற்றை சக் பண்ணி இன்ஜினுக்குள்ள அனுப்பும்போது வந்து அந்த அட்மாஸ்பியரில் உள்ள அதாவது சுற்றுச்சூழலில் உள்ள காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஓட்டிட்டு போவோம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஏர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி டஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இரும்பு தோல், அப்புறம் வந்து கல், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அந்த காற்றுல இருந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இன்ஜினுக்குள்ள போச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து இன்ஜின் டேமேஜ் ஆகிறது கூட வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதை தவிர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் அப்படின்ற விஷயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏர் ஃபில்டர் வந்து எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ஏரை சக் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் வந்து வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரிக் ஏரை சக் பண்ணி எழுக்கும்போது அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ஏர் ஃபில்டர் வந்து ஸ்டோர் ஆயிரும். மற்றபடி இருக்க நல்ல காற்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ள அனுப்பும். இதனால் வந்து இன்ஜினுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வராது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வண்டியில் பயன்படுத்துறாங்க. அடுத்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டும், அதாவது வந்து க்ளீன் பண்ணாமலோ இல்லை வந்து அதை மாற்றாமலோ விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த ஏர் ஃபில்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணாமலோ இல்லை மாற்றாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தொடர்ந்து ஒர்க்கிங்லேயே இருக்கும்போது அதிகமான டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டரில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் போக வேண்டிய காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோவாக வந்து இன்ஜினுக்குள்ளே போகாது, அதில் போக வேண்டிய காற்று வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்படி கம்மியாகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே போக வேண்டிய ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஒழுங்காக போகாது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கம்மியாக போகும், ஃபியூல் வந்து அதிகமாக போகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் குறைய வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறைய வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வண்டியில் வந்து ஸ்பீடு வேணும் அப்படின்னா நம்ம வண்டியோட த்ராட்டில் வந்து ரேஸ் பண்ணுவோம். அப்படி ரேஸ் பண்ணுவது பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் மூலியமாக உள்ள கார்பரேட் மூலியமாக வந்து அதிகமாக வந்து செக் பண்ணி இன்ஜினுக்குள்ள அனுப்பும். அப்படி இன்ஜினுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ஃபியூலோட மிக்ஸ் ஆகி ஏர் ஃபியூல் மிக்சராக வந்து இன்ஜினுக்குள்ள போகும். இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஆனால் நீங்கள் ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணாமலோ இல்லை வந்து மாற்றாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட் படிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் நல்லா ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற காற்று வந்து இன்ஜினுக்குள்ள வந்து வராது. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாகவே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன், வண்டியோட ஏர் ஃபில்டர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமலோ இல்லை வந்து சேஞ்ச் பண்ணாமலோ விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காற்று வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இன்ஜினுக்கு. அப்படி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால் வந்து மைலேஜ் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. இதனால் வந்து அதிகமான ஃபியூல் எரிஞ்சு அதுலேருந்து வெளியாகிற புகையில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதனால் வந்து நீங்கள் ஒரு பைக்கோ இல்லை ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட ஏர் ஃபில்டர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஒரு 10,000 to 12,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஏர் ஃபில்டர் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் திரும்ப தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.